வணக்கம் மக்களே, கருகரு என கூந்தல் வளர செம்பருத்தி எப்படி பயன்படுத்தணுங்க வாங்க தெரிஞ்சுக்கலாம். செம்பருத்தி பூக்கள் முடி வளர்ச்சி மற்றும் முடி பிரச்சனைகளுக்கு அற்புதமான தீர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பயன்படுத்துவது, அது எந்த விதத்தில் நமக்கு நன்மைகள் அளிக்கும் அப்படின்ற மாதிரியான ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல்வேறு விஷயங்களை தினமும் பார்த்துடலாம். ஸோ தலைமுடி அடர்த்தியாக இருப்பதே வந்து ஒரு அழகு, ஆனால் முடியில் சில பிரச்சனைகள் வரும். முடி உதிர்தல், நரைத்தல், மெலித்தல், பொடுகு, வறட்சி, நமக்கு வந்து முடி வந்து அப்படியே உடைதல், இந்த மாதிரியான பிரச்சனைகளாக ஏற்படும். எனவே சிறந்த முடியை நமக்கு வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பராமரிப்பு அப்படின்றது அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செம்பருத்தி பூக்கள் அனைத்து விதமான கூந்தல் பிரச்சனைகளுக்கும் அற்புதமான தீர்வாக இருக்குங்க. முடி வளர்ச்சியை ஊக்குவிப்பதோடு கூந்தலுக்கு நல்ல ஊட்டச்சத்தை வழங்கவும், வேர்களில் இருந்து முடியை வலுப்படுத்தவும், நீண்ட ஆரோக்கியமான முடி வளர்ச்சிக்கு செம்பருத்தி பூக்கள் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ செம்பருத்தி பூக்கள் நம்மளுடைய கூந்தலுக்கு பராமரிப்பது ஆரோக்கியத்தையும் வந்து மேம்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செம்பருத்தி மலர் இதழ்கள் மற்றும் இலைகளை பேஸ்ட் செய்து கொள்ளுங்க. நெல்லிக்காய் பொடியை அதில் கலந்து பின்னர் இந்த கலவையை வந்து ஹேர் பேக் மாதிரி நம்ம வந்து போட்டுக்கிட்டு ஒரு சுமார் 15-20 நிமிடங்கள் அப்படியே வந்து நம்ம ஊற வச்சிடணும். அதன் பிறகு ஷாம்புவோடு நம்ம வந்து கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடர்த்தியான பளபளப்பான கூந்தலுக்கு இந்த செம்பருத்தி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில செம்பருத்தி இலைகள் மற்றும் பூ இதழ்கள் கலந்து பேஸ்ட் செஞ்சுருங்க. பேஸ்டில் உள்ள அதாவது இந்த ஒரு பேஸ்டில் ஒரு தேக்கரண்டி கற்றாழை ஜெல் சேர்த்துக்கோங்க. இந்த ஹேர் மாஸ்க் உங்களுடைய தலைமுடியின் வேர் மற்றும் நுனி வரை தடவி 30 நிமிடங்கள் விட்டு பின்பு கழுவும். உலர்ந்த சேதமடைந்த முடியை ஈரப்பதமாக்க இந்த ஹேர் மாஸ்க் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், செம்பருத்தி பூக்களில் அமினோ அமிலங்கள் நிறைந்துள்ளது. இதில் கெரட்டின் ஒரு முக்கிய அங்கமாகும். இது வந்து முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. கெரட்டின் வந்து முடிக்கு ஒரு கட்டுமான தொகுதி போன்றதுங்க. இந்த முடியை வந்து நமக்கு வந்து உடைதல் பிரச்சனையாக இருந்தால் நமக்கு வந்து பிணைக்கக்கூடியது. அதே மாதிரி வந்து முடி வந்து இதழ்களை ஒட்டுமொத்த தடிமனையும் வந்து மேம்படுத்துகிறது அப்படின்றாங்க. செம்பருத்தியும் முடி உதிர்வை குறைக்கும். வலுக்கைக்கு வலுவலுக்கும் அந்த அலுசோபீனியா போன்ற பிரச்சனைகளை வந்து தீர்க்கவும் இது உதவுதுங்க. ஆயுர்வேதத்தின்படி முடி உதிர்தலுக்கு முக்கிய காரணங்களை ஒன்று ஹார்மோன் சமநிலையின்மை. ஹார்மோன்கள் சமச்சீரற்ற நிலையில் இருக்கும்போது உடல் வந்து சூடு பிடித்து முடி உதிர்து. செம்பருத்தியின் பண்புகள் உடலை வந்து அமைதிப்படுத்துகிறது. பித்த தோஷத்தை சமன் செய்து இது வந்து முடி உதிர்ச்சியை நமக்கு வந்து குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முடி உதிர்தல், முன்கூட்டியே நரைத்தல் போன்ற பிரச்சனைகள் பெரும்பாலும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தினால் ஏற்படுது. புற ஊதா கதிர்கள், ஆக்சிஜனேற்ற அழுத்தம் மற்றும் பல்வேறு மன அழுத்த பிரச்சனைகள் இதெல்லாம் நமக்கு வந்து முடி உதிர்வில் கண்டிப்பாக காட்டும். ஸோ நல்ல ஒரு உணவு, நம்ம நல்லா தண்ணி குடிக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். நமக்கு டிப்ரெஷன், டென்ஷன் ஆகாமல் இருந்தாலே நமக்கு வந்து இந்த முடி பிரச்சனையை போக்கலாம். தினமும் வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு நாளாவது வந்து இந்த ஹேர் பேக்கை போடுங்க, ஆரோக்கியமா இருங்க. இது போன்ற பல்வேறு தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. நன்றி, வணக்கம்.